நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் இனி நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூர்த்தியில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் களம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் இந்த எபிசோடில் ராகு கேது பேச்சு புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் ஆங்கில தேதி 8/10/2023 அன்று மேஷத்தில் இருக்கும் ராகு பகவான் மீனத்திற்கும் அதே நேரத்தில் துலாத்தில் இருக்கும் கேது பகவான் கன்னிக்கும் பெயர்ச்சியாகி 12 ராசிகளுக்கும் 18 மாதங்கள் 1.5 ஆண்டு காலம் பலன் தரப்போகிறார்கள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம். முதல்ல ராகு கேதுக்கள் என்றால் சாயா கிரகம், நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன், சந்திரன், குரு, சனி, செவ்வாய், புதன் இப்படி எல்லா கிரகங்களையும் விட அதாவது சனி பகவான், குரு பகவான், சூரியன், சந்திரனை விட எல்லா கிரகங்களை விட மிக மிக வலிமையானது இந்த ராகு கேதுக்கள். வலிமை பொருந்திய கிரகமாக இருந்தது சாயா கிரகம்னு பேர். இந்த ராகு பகவான் இருக்கிற இடத்த, அதாவது ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது, ராகு இருக்கிற வீட்டினுடைய ஏஜென்ட்டாக செயல்படுவார். யார் வீட்டில் உட்காந்துருக்காரோ அந்த வீட்டு வேலையை செய்வார். கேது பகவானும் அதே போலத்தான் அந்த வேலை, அதாவது கிரகங்கள் வாங்கிய, அதாவது எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டு பலன், எந்த நட்சத்திர சாரத்தில் இயங்குகிறார்களோ அதனுடைய பலன், எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறதோ அதனுடைய ஆதிபத்திய பலன், எந்த கிரகம் ராகுவை கேதுவை பார்க்கிறதோ அதனுடைய பலனையும் உள்வாங்கி செய்யக்கூடிய வலிமை பொருந்திய கிரகம். அதாவது குரு பெயர்ச்சின்னா மக்களுக்கு ஒரு சந்தோஷம், சனி பெயர்ச்சின்னா பயம், ராகு கேது பெயர்ச்சி கூட பயப்படுறாங்க. ஏன்னா பாம்பு இல்லையா, இது ஏதாவது நமக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவோம் ராகு கேது. ஏன்னா ராகு வந்து நல்ல இடத்துல உட்காந்தால் நல்லது செய்வார் அப்படின்னு, கெட்ட இடத்துல உட்காரும்போது கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன்னு போக வேண்டிய சூழ்நிலை வரும், அசிங்கம் அவமானங்கள் பர வரும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இப்போது இந்த ராகு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இந்த குரு வீட்டில் அமர்ந்திருக்கிறார். குரு வீட்டில் அமர்வது என்பது மிக சிறப்பு. அதே போல் கன்னியில் கேது பகவான், அதாவது சாதாரணமாகவே இந்த ராகு கேதுக்கள் கன்னி வீட்டில் உட்காந்தால் இன்னும் நல்ல பலனை தரும். அதாவது மேஷத்தில் ராகு உட்கார்ந்தார், மேஷம், கடகம், ரிஷபம், கன்னி இப்படி ஆமேடம் எருதுசுரான் நண்டு கன்னி ஐந்திடத்தில் கருணாகும் அமைமையாயின் ராஜயோக பலனை தந்திடுவார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போது இந்த கேது பகவான் ரொம்ப ரொம்ப வலிமையான இடத்துல உட்கார்றார். ராகு பொறுத்தவரையிலையும் குரு வீட்டில் தான் இருக்கிறார், குருவனுடைய வேலையை செய்ய போகிறார். இப்போது இந்த கிரகங்களுக்கு பரிகாரம், ஒரு பயம் இருக்குல்ல, ராகு கேது எதாவது பிரச்சனை பண்ணிடுவோன்னு பயப்படுறாங்க 18 மாத காலம். அப்போது இது என்ன பண்ணணும் அப்படின்னும்பொழுது பரிகாரங்கள் பண்ணுவது மிக சிறப்பு. காலகஸ்தி போகலாம், கீழ்பெரும்பள்ளம், திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம் இப்படி போய் இந்த ராகு கேதுக்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறது சிறப்பு. அதுலேயும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் 4 தீபம் போடுவது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த பரிகாரம் ஓரளவுக்கு நன்மை பயக்கும். ராகு கேதுக்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சடனாக செய்வாங்க, திடீர்னு செய்வாங்க, எப்போ செய்வாங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. இப்போ இது எஸ்டாப்ளிஷ்டு ஜோசியர்களுக்கே கூட
இந்த ராகு கேதுகளுடைய நாடியை பிடிக்க முடியாது, பிடி முடியாது. அதாவது அவங்க என்ன தசை புத்தி போகுது, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அவங்களால் என்ன பலன் ப்ரெடிக்ஷன் கிடைக்க போகுது அப்படின்னு சரியாக சொல்ல முடியாது யாராலேயும். அந்த அளவுக்கு ராகு கேதுக்களுடைய பலனை சொல்வது என்பது மிக மிக கடினம். எப்படி சொன்னாலும் அப்படி பறந்து போயிடும். ராகு வந்து இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார், கேது பகவான் இருக்கிற இடத்த சுருக்குவார். உதாரணத்துக்கு ஒரு பத்தாம் இடத்துல ராகு வராது சொன்னால் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா காசு பணமே இல்லைங்க. ஒரு 1 லட்சம் ரூபா வச்சு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னா கடைசியில் பார்த்தா ஒரு 5 லட்சம் ரூபாயில் கொண்டாந்து விடுவார். அவர் பிரம்மாண்ட நாயகன் அப்படின்னு பேர் அவருக்கு. எங்கே தான் எப்படி கடன் கட்சிதுன்னு தெரியலீங்க, கேட்ட இடத்துல கொடுத்தாங்க, கட்சியில் 5 லட்சம் ரூபா ஆகிப்போச்சு கடையை ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். அதே போல் பத்தாம் இடத்துல கேது இருந்ததுன்னு வச்சிங்க, அது இருக்கிற கடையை சுருக்கிடுவார். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிங்கன்னா அது பூரா அவங்க காணாமல் போயிடும். இருக்கிறத சுருக்கக்கூடியவர் இந்த கேது பகவான். இப்படி ஆன போதிலும் கிரகங்கள் இந்த ராகு கேதுக்கள் 3, 6, 11 அதாவது 3ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ, 6ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ, 11ஆம் இடத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ அமர்ந்தார் என்று அதாவது சஞ்சாரம் செய்கிறார்கள் என்று சொன்னால் 3, 6, 11 ராகு கேதுக்கள் அருமையான பலனை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. இப்படி எல்லா கிரகங்களை விட வலிமை பொருந்தியது இந்த ராகு கேதுக்களாக இருக்கிறதால ரொம்பவும் அதை கண்டு பயப்பட வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. இப்போது ஒவ்வொரு ராசியாக இந்த ராகு கேதுக்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6ஆவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. ஆனால் கன்னி ராசி அன்பர்கள் அறிவு ஜீவிகள், ரொம்பவும் இவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா அவ்வளோ கன கச்சிதமாக அழகாக பண்ணக்கூடிய என்ன புதன் ஆட்சி உச்சம் இல்லைங்களா, ரொம்பவும் அழகாக நீட்டாக பண்ணக்கூடிய ஒரு அன்பர்கள். ஆனாலும் கடந்த ராகு கேது பேச்சு இவங்களை நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்தது. ஏன்னா 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு, குடும்பத்தில் சண்டை பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, தொழில் பண்ணுற இடத்துல பிரச்சனை. சில பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு, சிலர் வந்து வேறு ஒரு மாதிரி பிஸ்னஸ் பண்ணி இருக்கிறவங்க இல்லீகலாக பண்ணி இல்லை வேறு ஆங்கிளில் ஏதாவது பிரச்சனை பண்ணி இப்போது தண்டனை சிறை தண்டனை கூட அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டது கடந்த காலங்கள். இப்போது கேது ராசியிலையும் 7ஆம் இடத்தில் ராகுவும் வருகிறார். இப்போ கேது வந்து ராசியில் வர்றது மிக சிறப்பு தான், 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது சிறப்பு தான். அதாவது இந்த ராகு கேதுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, முதல் பாயிண்ட்டு திருமணத்தை தடை பண்ணுங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. முதல்ல ராகுவை பார்க்கலாம். ராகு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடம் என்பது 7ல் ராகு இருந்தாலே வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். வெளிநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் வெளிநாடு போகணும்னு விதி இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பை இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார். ஒன்று உயர்கல்விக்காக போகலாம், இல்லை உத்தியோகத்துக்காக போகலாம், இல்லை சொந்த தொழில் பண்ணுறதுக்காக போகலாம். இப்படி ராகு பகவான் உங்களை வந்து பிறப்பு இடத்தை விட்டு உங்களை அகற்றி தூரதேசத்திற்கு இல்லை தூரதேச பயணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் போய் வெளிநாட்டு கல்வி அப்படின்னு பிள்ளைங்களாக இருப்பீங்க, வெளிநாட்டு கல்வி, டெக்னிக்கல், கம்ப்யூட்டர், மெடிக்கல், ஹையர் எஜுகேஷன், இப்படி எம்எஸ்சி, எம்ஃபில்டு, எம்பிபிஎஸ், இப்படி இப்போ உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார். இப்போது சின்ன பசங்க பிள்ளைகளாக இருந்தாக்கா வெளிநாட்டு கல்வி, சீனியர் சிட்டிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வயசு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் இருக்கும். கேது பகவான் ராசியில் இருக்கார் இருக்கு இல்லையா, அப்போது வந்து வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம்னு கோயில் கோயிலாக போவீங்க, தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள், ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம்.
இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னால், கண்ணில் கேது இருக்கிறார். இப்போ இந்த ராகு கேதுக்கள் கண்ணில் இருந்தால் ஒரு அற்புதமான ஒரு பலன். அது ஆக்சுவலாக ராசியில் இருக்கிறது சரியில்லை, இருக்கிற இடத்த சுருக்குவார். அதுதான் இந்த கேது பகவான் செய்கிறது. அது வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் இருக்கும், வந்து யாருக்கிட்டேயும் சேர மாட்டாங்க, தனியாக போயிடுவாங்க. சித்தாந்தம் அதாவது ரொம்பவும் தனிமையில் தனிமை விரும்பின்னு சொல்கிறது. அப்போ ராசியில் கேது இருந்தால் தனிமை விரும்பி, இதனால் வரைக்கும் ஒரு 5 பேரோட 10 பேரோட கூட்டு சேர்ந்து நல்ல ஜாலியாக இருந்த மனுஷன் இந்த கன்னி ராசி அன்பர்கள். எப்போவுமே அவங்க ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஜோக்காக ஜோபியெல்லாம் பேசுவாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் சகாக்களோடு இருக்கக்கூடியவர்கள் இப்போ தனிமை விரும்பி ஆகிவிடுவார்கள். தனியாக போவாங்க எங்கே போனாலும். ராசியில் கேது வந்துட்டான்னு சொன்னான், இதுதாங்க அங்கே இருக்கிற நிலமை. அதனால் ரொம்பவும் இதுவாக இருக்கணும். ஆனால் ராகு பொறுத்தவரையிலையும் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு, அதனுடைய கல்வி, மெடிக்கலில் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறாங்க, டாக்டராக இருக்காங்க, இப்படி டெக்னீஷியனாக இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு வேலை நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி கேதுவால் ஆன்மீக அன்பர்களுக்கு, கேது வந்து இப்போ இருக்கிறாங்க சாமியாராக இருக்காங்க, இல்லை கோயிலில் வந்து இன்சார்ஜாக இருக்கிறாரு, இல்லை கோயில் நிர்வாகத்தை பார்க்குறாரு, ஆன்மீகத்தில் அதிக நாட்டம், சம்பளம் இல்லாமல் சில பேர் பொதுவில் அதாவது சமூகத்தில் வேலை பார்ப்பாங்க, கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னேற்றகரமான ஒரு காலகட்டம். இந்த 7ஆம் இடம் ராகு அப்படின்னாலே இந்த கூட்டு தொழில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கூட்டு தொழில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இப்போ வந்து ஏதாவது நீங்கள் தொழில் பண்ண விரும்புகிறீங்களா, தனியாகலாம் பண்ண வேண்டாம், யாராவது பார்ட்னர்ஷிப்பை சேர்த்துக்கங்க, கூட்டு தொழில் பண்ணுங்கள், ரொம்ப அற்புதமாக போகும், தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் அந்த உங்களுடைய அந்த கூட்டாளி இருக்கார் இல்லையா, பார்ட்னர்ஷிப், அவர் உங்கள் இப்போ நான் இந்த நேரம் ரொம்ப உங்களுக்கு அன்னோன்யமாக இருப்பார். கடையை விரிவாக்கம் பண்ணலாம், இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். மற்றபடி இந்த 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வரும். இப்போ 2ல கேது இருந்தால் அதை தான் பண்ணார் கடந்த 1.5 வருஷமாக. பிரிஞ்ச குடும்பங்கள்லாம் இருக்கும், பிரியாத சண்டை போட்டிருப்பாங்க, இப்போ மறுபடியும் ராகு அந்த கேது செஞ்ச வேலையை இப்போ ராகு செய்வார். குடும்பத்தில் சண்டை வரும், சச்சரவு வரும், நண்பர்கள்கிட்டையும் பிரச்சனை வரும், சொல்லி புரிய வைக்கணும். அவங்க நீங்கள் ஒன்று செய்வீங்க, அவங்க ஒன்று அவங்க ஒன்று வேறு ஒன்றா புரிஞ்சுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி சொல்லி புரிய வைங்க. இந்த 7ஆம் இடத்து ராகு உண்மையிலேயே அமக்கலமான ஒரு பலன். தொழில் ரீதியாக பாருங்கள், உங்களுக்கு நல்ல அது. அவர் வந்து 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறதால குரு பாருங்கள், 8 முதல் 8 இந்த ராகு மொத்தம் 9 இப்போ 18 மாதம் இல்லைங்களா, முதல் 9 வருஷம் 9 மாதம் பார்த்தீங்கன்னா குரு மேஷத்தில் இருக்கார். அடுத்தது குரு வந்து எங்கே போகிறாருன்னு சொன்னால், அடுத்த 9 மாதம் பொறுத்து ரிஷபத்துக்கு போகிறார். அப்போ 9ஆம் இடத்துக்கு அவர் சென்று விடுவார். இப்போ 9ஆம் இடத்தில் இருக்குது, 8ல குரு இருக்கிறாரு பிரச்சனை, ஆனால் 6ல் சனி உங்களுக்கு நல்லது செய்வார். 8ல குரு இருந்து பிரச்சனை பண்ணுறாரு, போய் அது வந்து 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாருன்னு சொன்னால் இன்னும் அற்புதமான பலனை தருவார். அப்போது உங்களுக்கு அடுத்த 9 முதல் 9 மாதம் சுமாராக இருந்தாலும் அடுத்த 9 மாதம் ரொம்ப சில்வர் ஜூப்ளி அப்படின்னு சொல்லணும். ஆனால் கேது பகவான் உங்களுக்கு பெருசாக எதுவும் தரமாட்டார். ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும், அதாவது தனிமை விரும்பியாக இருப்பீங்க. அந்த 10 பேரோட 8 பேரோட கூட்டு சேர்ந்து ஜாலியாக போவீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பீங்க. இப்போ பார்த்தா தனியாக போவீங்க, தனிமை விரும்பி, அவ்வளோதான். ஞானம் அதிகமாக இருக்கும். 50-60 வயசுக்கு மேலே சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் கோயில் குளங்களுக்கு போகிறது, ஞானம் அதிகமாகி ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். ஆனால் ராகு பொறுத்தவரையிலையும் அற்புதமாக பலனை தருவார், ரொம்ப சிறப்பான பலன் ராகு பொறுத்தவரையில். இதில் என்ன பரிகாரம் அப்படின்னா, காஞ்சிபுரம் போய் சித்திராமுத்திர அதாவது சித்திரகுப்தர்னு கோயில் இருக்குது ஒன்று, அந்த சித்திரகுப்தர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள். தேய்பிறை சதுர்த்தி காலங்களில் விநாயகருக்கு வழிபாடு பண்ணுங்கள்.
மற்றபடி குடும்பத்தில் என்ன தடை இருந்தாலும் விலகும், வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது விலகும். இது தாங்க பரிகாரம். மற்றபடி இந்த ராகு, இந்த ராகு கேது பேச்சு கன்னி ராசிக்கு ராகு பகவான் அளப்பரிய பலனை தருவார். ஆனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது பழகிக்கங்க, விட்டு கொடுத்து போங்க, பெரிய லெவலில் ரீச் ஆகலாம். ஆனால் வெளிநாடு போகணும்னு விதி இருக்குது இந்த கன்னி ராசி என்பர்களுக்குன்னா, இந்த 1.5 வருஷமாக நீங்கள் வெளிநாட்டு பயணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்ல சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க. இங்கே சம்பாத்தியமாவது பாதி, அங்கே போனால் 4 மடங்கு சம்பாத்தியம் பண்ணுவீங்க. இப்படி அற்புதமான ஒரு காலகட்டத்தை இது, அதுவும் முதல் 9 மாதம் மீடியமாக இருக்கும் இந்த 1.5 வருஷத்தில், அடுத்த 9 மாத காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிகாஸ் என்னன்னா, குரு வந்து 9வது இடத்துக்கு போயிட்டார். குரு குருவை பார்க்குறார் ராகு பார்வையாக. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் ரொம்ப கேது மாதிரி கெடுக்க முடியாது. கேது ஆன்மீகத்தை தான் கொடுப்பார், கேது கண்டிப்பாக கெடுக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் ராகு மட்டுமே உங்களுக்கு நல்ல அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்.